கும்பராசினியர்களை பொறுத்தளவு இந்த பிப்ரவரி மாதத்து பலன்களிலே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்று கேட்டால், பத்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய தொழில்காரகன் மூன்றாம் இடத்துல போய் ஆட்சி பெற்றமர்ந்திருக்கிறார். இதன் மூலமாக சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அநேகர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய நன்மைகள், விருத்திகள், புதிய தொழிலை துவங்குவதற்குண்டான வாய்ப்புகள், ஏற்கனவே தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை விஸ்தீரணப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், இப்படி ஏராளமான நன்மைகளை இந்த மாதத்திலே நீங்கள் ஆரம்பத்திலேயே கண்டுகொள்ளும்படியாக இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிநாதனும் பதினோராம் இடத்தில் வீற்றிருக்கிற காரணத்தினால இந்த ராசிநாதனாக இருக்கக்கூடியவருக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது மிக சிறப்பான இடம். உருளை யோகனோட நாங்கள் சொல்றது உண்டு. ஆக அந்த அடிப்படையில் இந்த சனி கிரகத்தை பொறுத்தளவு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதனால கொஞ்சம் சில பேர்களுக்கு சோம்பேறித்தனம் வர ஆரம்பிக்கும். சில நேரங்களில் வந்து ஸ்லோவாக சில வேலையை பார்க்க ஆரம்பிப்பீங்க. இவைகளெல்லாம் புறந்தள்ளி விட்டீர்கள் ஆனால் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போல பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழகிரகம் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால நீங்கள் சொன்ன சொல்லை நிறைவேற்றிக் கொள்வதற்கும், மற்றவர்களுக்கு மத்தியில் இவர் இப்படிப்பட்டவர் நல்லவர் என்றெல்லாம் பெயர் பெற்றுக் கொள்வதற்கும் உண்டான வாய்ப்பெல்லாம் இதில் கிடைக்கும். இந்த இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது தனஸ்தானாதிபதியே தனகாரகனாக இருக்கக்கூடியவனே தனஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் பொருளாதாரத்திலே இதுவரை இருந்திருக்கக்கூடிய பின்னடைவுகள் எல்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரியிலே அடையாளப்படுத்தக்கூடியதாக அமையும். அது மட்டுமல்ல, ஏழாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவன் கேதுவோடு சம்பந்தப்பட்ட காரணத்தால் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே எச்சரிக்கை தேவை. நீண்ட தூரத்து பயணங்கள் செல்வதாக இருந்தாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பயணம் செய்வது என்பது சில பிணக்குகளை உருவாக்கும். ஆகையினால் கணவன் மனைவி குடும்ப உறவுகள், பேச்சுவார்த்தைகள், இருவரும் இணைந்து ஒரு காரியம் ஆற்றுவதில் கூட ஒற்றுமை இல்லாத போக்குகள் தெரிய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்லாது போகிற பட்சத்தில் யாராவது ஒருவருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு, வைத்திய செலவு, அல்லது குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை காட்டுவது, இப்படிப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் கூட இதில் தெரிய வருது. சற்று கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவன் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருகிற காரணத்தினால பிள்ளைகளுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்க வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 5 ரூபாய் நடக்க வேண்டிய காரியம் 50 ரூபாய்க்கு செல்லுகிறதே என்று தோணலாம். ஆனாலும் வரவுகள் வருகிற காரணத்தால் இந்த செலவுகள் உங்களை எந்த அளவிற்கும் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்க போறதில்லை. அதுபோல் சூரியன் லக்னத்திற்கு 7 குடையவன் 12 மறைந்திருக்கிறதுனால சில பேர்களுக்கு கண் கோளாறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர்கள் குறிப்பாக தகப்பனாருக்கு சில வைத்திய செலவுகள் வரலாம். இவற்றிலும் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். அதுபோல லாபாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் 10ஆம் இடத்தில் கேந்திர பலம் பெற்றது மட்டுமல்ல, நிறைய ஒரு வலுவான ஸ்தானத்தை பெற்றிருக்கிற காரணத்தால் இந்த மாதத்தை பொறுத்தளவு நீங்கள் செல்ல வேண்டிய பயணம், குறிப்பாக லாபம் சம்பாதிப்பதே எனது குறிக்கோள் என்று நீங்கள் பயணத்தை வைத்துக் கொண்டு புறப்பட்டு சென்றீர்களானால் அதில் எந்த குறைகளும் இல்லாமல் போட்டி போட்டு மற்றவர்களை புறம் தள்ளிவிட்டு லாப கண்ணோட்டத்தோடு வாழக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. பயம் கொள்ளவே வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம்.